हाय फ्रेंड्स எல்லார எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒரு ஸ்கின் கேர் ரூட்டின் அதாவது என்னுடைய ஸ்கின் கேர் ரூட்டின் தான் பார்க்க போறோம் அதாவது மார்னிங்ல வந்து நான் என்னென்ன ஸ்கின் கேர் பண்ணுவேன் அந்த ரூட்டின் வீடியோ தான் பார்க்க போறோம் நான் மார்னிங்ல வந்து எப்பவுமே பாத்தீங்கனா ப்ளைன் வாட்டர் வச்சு மட்டும் தான் ஃபேஸ் வாஷ் பண்ணுவேன் மத்தபடி ஃபேஸ் வாஷ் வச்சோ கிளென்சர் வச்சோ இல்லனா சோப் வச்சோ நான் வாஷ் பண்ண மாட்டேன் சோப் எப்பவுமே நீங்க யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸ்க்கு எப்பவுமே ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணா அதுமே நான் மார்னிங்ல வந்து அவாய்ட் பண்ணிடுவேன் ஏனா எனக்கு வந்து ட்ரை ஸ்கின் அது மட்டுமல்லாம நான் காலையில எந்திரச்ச உடனே ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் அப்படினா கொஞ்சம் ட்ரையா தெரியும் சோ அதனால ப்ளைன் ட்ரையா இருக்கறவங்க வந்து கண்டிப்பா ப்ளைன் வாட்டர்ல யூஸ் பண்ணுங்க அப்பதான் உங்க ஃபேஸ் பிரைட்டா தெரியும் பாத்தீங்களா நான் எதுமே யூஸ் பண்ணல ஆனாலும் ஃபேஸ் நல்லா தான் இருக்கு सो अंदमि वह प्लेन वाटर मट मार्निंग एर्ली मार्निंग वह प्लेन वाटर वाश् पड़ा ओके ओके अत नम्बर इनकी स्किन केयर रोटी फर्स्ट स्टेप पड़पो अब फर्स्ट वो रोम आक्चुअल स्किन केयर रोटी शेविंग वराद फेस शेविंग ना इनको फेस शेविंग पड़ी रोम मिंज मिंज ना मंतली वन पड़िड़े सो अब पड़ा कुछ फ्लालसा फेस अदक पड़िड़े वो हेर हेर कुछ मीसन चलवा अर कुछ कुछ बट इतना नम्बर वो फेस वाश्को सो अड़ता है ना वो फेस सेविंग पड़िड़े सो इनकी वो उन्ना पड़ी काम के पड़े नम अक पड़ रो अभी पाकल ओके फ्रेंड्स अद्क मना चेनल वो गिवेटर सो नहीं पांग तौसंड सब्सक्रेबर अंदा गिवे अभी ना वीडियो सो नहीं अंत वीडियो चेक पड़ी पांग इंब वीडियो को ना गुड वाइब्स एलोवेरा जेल जेल नम्बर फेस अल जेल फेस अल अदक ना फेस सेविंग और रेसर टिंकल अमेज़न रेसर सो इतना यूस पड़ी करें कैपा सो कैपेटे रेसर नम यूस पड़ पो ओके पुर्वतल वो हेर एपेमें
टिश्यू पेपर ये इवला हेर नम्बर एटो नम्बर इतना सेव पड़ी कुछ स्ट्रेच पड़ी पड़ूंग अब कुछ ईसिया वर इला वर இப்ப வந்து நம்ம எல்லா இடத்துலயுமே ஷேவ் பண்ணிட்டோம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு வெட் வைப்ஸ் எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பர்னாலும் சரி எதுனாலும் சரி ஒரு வெட் வைப்ஸ் எடுத்து ஃபுல்லாவே நம்ம வந்து தடச்சி எடுத்துக்க போறோம் இந்த மாதிரி வருது ஃபுல்லா நீங்க தடச்சி எடுத்துருங்க மைனூட்டா உள்ள ஹேர் கூட வந்துரும் रोज किप सीरम ना नरेये वीडियो ला यूज़ पनेर के सो द सीर अड़ते और टू ड्राप्स थ्री ड्राप्स अप्ले पड़ा अब अप्ले पड़ो இல்லை சிலருக்கு வந்து சேவிங் பண்ணுறப்ப புதுசாக இருந்தீங்க நீங்கள் ஷேவ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லைட்டாக எரியிற மாதிரி இருக்கும் அந்த டைமில் என்ன செய்யணும் ஃபஸ்ட் டைம் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து சீரம் அப்ளை பண்ணிக்கலாம் நான் வந்து ரெகுலராக எடுக்கிறதுனால அது எனக்கு ஒன்றுமே செய்யாது ஸோ அதனால் நான் இப்படி அப்ளை பண்ணிக்கிட்டேன் ஸோ கொஞ்சம் திக் பேஸ்ட்டாக கொஞ்சம் அப்ளை பண்ணிக்காங்க அப்போ தான் கொஞ்சம் எரியாமல் இருக்கும் ஸோ நம்ம இப்போ ஐப்ரோ ஷேப்புமே பண்ணிட்டோம் கொஞ்சம் இந்த கேப்ல தான் எனக்கு ஐப்ரோ வளரும் மத்தபடியெல்லாம் ஐப்ரோ எக்ஸ்ட்ராலாம் வளராது என்னோட ஐப்ரோ வந்து ஃபில் பண்ற மாதிரி தான் இருக்கும் கம்மியா தான் இருக்கும் அதனால இந்த கேப்ல உள்ளது மட்டும் நான் ஷேவ் பண்ணி எடுத்துக்குவேன் அதுக்கப்புறம் இந்த மீசை கண்டிப்பா ஷேவ் பண்ணி எடுத்துறணும் ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப சீ வாய்ஸ் எப்படி இருக்குங்கவே ப்ரெஸ் பண்ண வாய்ஸ் அப்படி ஆயிடுச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் எடுக்கிறப்ப தான் உங்களுக்கு வந்து இந்த இடம்லாம் ஒரு ஆக்வர்டாக தெரியும் நீங்கள் ரெகுலராக எடுத்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றுமே தெரியாது அழகாக இருக்கும் ஸோ ஃபஸ்ட்டு டூ டைம்ஸ் எடுக்கிறப்ப நம்ம தான் இப்போ ஃபேஸ் மாஸ்க் பண்ணிடுவோம் இதுதான் குட் டைம் எடுக்கிறதுக்கு ஃபேஸ் மாஸ்க் பண்ணிட்டோன்னா நம்ம யாரும் பார்க்க போகிறதில்ல ஸோ அதனால் இப்போ வந்து நீங்கள் புதுசாக எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இப்போவே எடுத்துருங்க அதுக்கப்புறம் ரெண்டு மூணு தடவை நம்ம எடுத்துட்டோன்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கே பழகிரும் அது ஸோ அந்த மாதிரி வரும் இப்படி ஒரு நல்ல ஒரு திக் மாய்ஸ்சரைசர் போட்டு அப்ளை பண்ணி எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்காங்க ஓகே அவ்வளோதான் இதுதான் என்னுடைய மார்னிங் ஸ்கின் கேர் ரொட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிற ரொட்டீன் நீங்கள் வந்து இது ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கும் ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்புலாக இருக்கும் ஸோ நீங்கள் இது யூஸ் பண்ணுங்கள் ரொம்பவே ஈஸியான மெத்தட் இது அது மட்டும் இல்லாமல் இந்த மார்னிங் வந்து நான் இப்படி தான் ரெண்டு ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுவேன் அதுக்கப்புறம் நான் என்னுடைய நைட் ஸ்கின் கேர் ரொட்டீன் அது ஒரு நாள் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் மார்னிங் ஸ்கின் கேர் வந்து இவ்வளோதான் டெய்லி நான் வந்து ரொட்டீனாக இது பண்ணிடுவேன் இது பண்ண பிறகு என் ஃபேஸ் வந்து உண்மையில ரொம்ப நல்லா க்ளோவாக ஆயிருக்கு ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக பண்ணுங்கள் காலையிலே ஃபேஸ் வாஷும் சோப்பும் யூஸ் பண்ணாதீங்க ஃபேஸ் வெறும் பிளைன் வாட்டர் வச்சு ஒரு 5 மினிட்ஸ் கூட வாஷ் பண்ணுங்கள் கொஞ்சம் மெது மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி எடுத்து வாஷ் பண்ணுங்கள் ஆனால் நீங்கள் ஃபேஸ் ஜெல் அதாவது ஃபேஸ் வாஷோ இல்லைனா
சோப்பை யூஸ் பண்ணக்கூடாது, வெறும் பிளைன் வாட்டர். ஓகேவா, அதை மறக்காம யூஸ் பண்ணுங்க. அது போக இந்த ரொட்டீன்ஸ் எல்லாம் நீங்க ரெகுலரா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க ஸ்கின் வந்து ரொம்ப க்ளோயிங்கா இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து வீடியோக்கு வந்து பெரும்பாலும் ரொம்ப எடிட்ஸ் எல்லாம் பண்றது இல்ல, இருக்கிறத நான் அப்படியே கடகடன் பேசி அப்படியே கடகடன் அப்லோட் பண்ணிடுவேன். அதனால ஒரு சில இதெல்லாம் இருக்கும், சிலர் வீடியோ எல்லாம் அப்படியே ஃபிளாலஸா இருக்கும். எப்படின்னா அப்படியே அங்கங்க கட் பண்ணி எடிட் பண்ணி வைப்பாங்க, நான் வந்து அவ்வளவுலாம் எடிட் பண்ண மாட்டேன். நான் மேக்ஸிமம் எடுக்கிறத வந்து நான் அப்படியே போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு அப்படியே தான் நான் காமிச்சிருக்கேன். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரி நீங்கள் ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஸ்கின் வந்து இன்னும் நல்ல க்ளோவாக இருக்கும். லாக்டவுன் டைமை நீங்கள் ரொட்டீனை கொண்டு வந்துட்டீங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் வேலைக்கு போகிறப்ப கூட அதுவே உங்களுக்கு பழகிரும், இது போடாமல் இருக்க முடியாது, கடகடன்னு போட்டுருவீங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் லிப் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கு வந்து நீங்க கலர்லெஸ் லிப் பாம் இல்ல கலர் லிப் பாம் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இந்த மெபிலினுடைய பேபி லிப்ஸ் இது கொடுக்குறேன். முடிஞ்ச உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்னென்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அதோட லிங்கும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், நீங்க அது வேணா செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே, அடுத்தது நம்ம அடுத்தடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பை, சீ யூ, டாடா.